வாங்கினது மறந்துருச்சா சில்லறை பயலே. எம்எல்ஏவை துவைத்தெடுத்து அமர் பிரசாத் ரெட்டி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை ஒருமையில் விமர்சனம் செய்த காங்கிரஸ் எம்எல்ஏவை அமர் பிரசாத் ரெட்டி நேரடியாக விளாசி எடுத்த சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பாஜக தலைவர் அண்ணாமலையின் எண்மண் என் மக்கள் பாத யாத்திரை தென் தமிழகத்தில் தொடங்கி நடந்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கொண்ட யாத்திரையின் ஒரு பகுதியாக குளச்சலில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த குளச்சல் தொகுதி எம்எல்ஏவான பிரின்ஸ் உண்மையில் பிரின்ஸ் மாதிரிதான் மக்களிடம் நடந்து கொள்கிறார். பிரின்ஸ் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தருடன் இணைந்து பதவிகளை விற்று முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டினார். பாஜக தலைவர் அண்ணாமலை காங்கிரஸ் எம்எல்ஏ பிரின்ஸ் மீது முறைகேடு குற்றம் சாட்டி பேசிய வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் தன் மீது முறைகேடு குற்றம் சாட்டிய அண்ணாமலை மீது காங்கிரஸ் எம்எல்ஏ இரணியல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். மேலும் பிரின்ஸ் தனது டுவிட்டர் பக்கத்தில், தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை நான் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் முறைகேடு செய்திருப்பதாக கூறியிருக்கிறார். உங்களுக்கு திறனி இருந்தால் நீங்கள் கூறிய குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியுமா? இல்லையேல் மேலும் அரசியல் சில்லறைத்தனம் செய்யாமல் பதவி விலக தயாரா என சவால் விடுத்தார். இதற்கு பாஜகவை சேர்ந்த எண்மண் என் மக்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் அமர் பிரசாத் ரெட்டி அதே பாணியில் நேரடியாக பதில் கொடுத்திருக்கிறார். அதில் தலைவர் சொன்ன அதே குற்றச்சாட்டை திமுக கட்சியைச் சேர்ந்த மேக்லின் ஜவஹர் முன்வைத்த பின்பு, உன் பசங்களை விட்டு அவர் வீட்டில் ரகல பண்ண புலிகேசி தானே நீ, போய் அறிவாலய வாசல்ல கம்பு சுத்து 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினத மறந்துட்டியா சில்லற பையிலே என பிரின்ஸ் பயன்படுத்திய அதே பாணியில் பதிலடி கொடுத்திருக்கிறார் அமர். பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு உண்மை எனவும், பிரின்ஸ் அல்ல அவரது தாத்தாவே வந்தாலும் உண்மையை மறைக்க முடியாது, தலைவர் பிரின்ஸ் தொகுதிக்கு வரும் வரை வாய் திறக்காமல் இருந்துவிட்டு அவர் சென்ற பின்பு வாய் திறப்பதா சில்லறை பையிலே என வெளுத்தெடுத்திருக்கிறார் அமர் பிரசாத் ரெட்டி. மொத்தத்தில் அண்ணாமலைக்கு சவால் விட சென்று அமரிடம் வாங்கி கட்டியிருக்கிறார் காங்கிரஸ் எம்எல்ஏ பிரின்ஸ். நேற்று ராமநாதபுரத்தில் இன்னொரு வேலையும் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தார். ராமநாதபுரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னெல்லாம் சொன்னார்களோ அதை செய்யவில்லை என்று சொன்னார். குறிப்பாக 2019 தனுஷ்கோடிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் 208 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு பால இணைப்புக்காக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அடிக்கல் நாட்டி பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த நேரமும் கூட முடிவரும். அதை வைத்து பாரதிய ஜனதா கட்சி சொல்வார்கள் எதையும் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் முதலமைச்சர் அவர்களே. தனுஷ்கோடியில புயல் வந்தது 1964. தனுஷ்கோடியிலே புயல் வந்து முழுவதுமாக பாலம் அழிந்து, அங்க இருக்கக்கூடிய ரோடு அழிந்து, மக்கள்கள் அழிந்து, அந்த ஊரெல்லாம் அழிந்து, அதன் பிறகு யாரும் கூட தனுஷ்கோடியும் ராமேஸ்வரத்தையும் கண்டுகொள்ளவில்லை. ஏன், சிவபெருமானும் ஸ்ரீராமரும் இருந்த ஊரை திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக கண்டுகொள்ளும் என்பது எங்களுக்கு முழுமையாக தெரியும். நீ கண்டுகொள். 1964 பிறகு எத்தனை முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறேன்? 1967 ஆட்சிக்கு வந்தேன், 1971 ஆட்சிக்கு வந்தேன், 1989 ஆட்சிக்கு வந்தேன், 1996 திமுக ஆட்சிக்கு வந்தது, 2006 ஐந்தாவது முறையாக ஆட்சிக்கு வந்தேன், 2021 ஆறாவது முறையாக ஆட்சிக்கு வந்தேன். 6 முறை ஆட்சிக்கு வந்தும் கூட தனுஷ்கோடிக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? அதற்கு ஒரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தேவைப்பட்டார். ராமநாதபுரத்திற்கு வந்து ராமேஸ்வரத்திற்கும் தனுஷ்கோடிக்கும் இந்த பாலத்தை மறுபடியும் 208 கோடி ரூபாய் செலவில் போடுவதற்கு ஒரு பாரத பிரதமர் தேவைப்பட்டார்.